ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் மாட்டுக்கொட்டகை முற்றிலும் இலவசமாக தமிழக அரசு அனைவருக்கும் வழங்குகிறது. இதை எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யும் உன்னத உயிரினம் மாடு. அதனால்தான் நாம் புதுவீட்டுப்பட்டி கிரகப்பிரவேசம் செய்யும்போது கன்றுடன் பசுமாட்டையும் அழைத்து வந்து பூஜை செய்கிறோம். ஆக தமிழகத்தை பொறுத்தவரை பசுமாடும் ஒரு தெய்வத்திற்கு ஒப்பாகவே கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக இது கடைபிடிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் விவசாயத்திலும் கால்நடைகளின் பங்கு இன்றியமையாது. அந்த கால்நடைகளை வளர்ப்பதில் விவசாயிகளுக்குள்ள சிரமத்தையும் நிதி சுமையையும் போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அப்படி ஒரு திட்டம்தான் இலவச மாட்டுக் கொட்டகை திட்டம். அதாவது 100% மானியத்தில் நீங்கள் எந்தவித முதலீடும் செய்யாமல் இந்த மாட்டுக்கொட்டையானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 2, 3, 5, 9 மாடுகள் என பல்வேறு பிரிவுகள் செயல்படுத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட அட்டை வைத்திருக்க வேண்டியது அவசியம். இதன்படி பயன்பெற சுய உதவிக்குழுக்களையோ, பஞ்சாயத்து கிளர்க், கால்நடை மருத்துவரையோ அல்லது நேரடி திட்டங்கள் தொடர்பான வட்டார வளர்ச்சி அலுவலர்களையோ, ஆவின் பால் சங்கத்தையோ, விவசாயிகள் அல்லது மாடு வளர்க்க விரும்புவோர் அணுக வேண்டும். 2 மாட்டு கொட்டகை 98,000 ரூபாய் செலவிலும், 3 மாடுகளை கொண்ட கொட்டகை 120,000 ரூபாய் செலவிலும் அமைத்து தரப்படுகிறது. இதேபோல் கொட்டகை அமைக்க அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரை தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே மாடு வளர்த்து வருவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆவின் நிறுவத்திற்கு அதிக அளவில் பால் விநியோகம் செய்பவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். இதை தவிர மாடு வளர்க்க ஆசைப்படும் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். சொந்தமாக நிலம் வேண்டும் அல்லது இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு சொந்தமாக நிலம் வச்சிருக்க வேண்டும், அதுக்கான பட்டாசு திட்டம் அதெல்லாம் தேவைப்படும், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கம்ப்யூட்டர்ஸ் திட்டம் இது மட்டும் இருந்தால் போதும். எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பஞ்சாயத்து கிளர்க், கால்நடை மருத்துவர், சுய உதவி குழுக்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர் இவர்கள் யாரேனும் ஒருவரிடம் இருக்கும் விண்ணப்பத்தை பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். விருப்பமுள்ள விவசாயிகள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் 100% மானியத்தில் இலவச மாட்டுக் கொட்டகை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.